இதுதான் இந்த படம். ஏற்கனவே உங்களுக்கு செய்தி உங்க கூட பகிர்ந்துகிட்டேன்னு சொன்னாரு திரு ரவி முருகப்பன். என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஸ்ரீ அரவிந்தர் ஒரு புதிய உதயம் அல்லது ஒரு புதிய விடியல், எ நியூ டான். ஏன்னா அவர் வரும்போது ஆன்மீகம் தனியா இருந்தது, நம்மளுடைய தினசரி வாழ்க்கை தனியா இருந்தது. இது ரெண்டையும் ஒன்னா கொண்டு வந்து நம்மளுடைய தினசரி வாழ்க்கையினுடைய தரத்தை அப்படியே உயர்த்திட்டாரு. எப்படி அந்த நமக்கு உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஜீனியஸை வெளியே கொண்டு வர்றதுதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்திட்டாரு. அந்த அவர் சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து நாங்க ஒரு படமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகத்தான் இந்த நியூ டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இதுல வந்து நம்ம ஓவியர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க இங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீ அரவிந்தருடைய அந்த போட்டோகிராஃபை வச்சுட்டு அவரு இந்த பத்திக்கு குறிப்பிட்ட காலகட்டம், இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டத்துல அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அருமையா ஒவ்வொரு ஃப்ரேமா வரைஞ்சு எதுல வரைகிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு டிஜிட்டல் போர்டு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த மானிட்டர் ஒண்ணு இருக்கு, அது மேலேயே ஒரு ஸ்பெஷல் பென்னோட வரைவாங்க. ஓவியர்கள் எப்படி கேன்வாஸ்ல வரைவாங்களோ அந்த மாதிரி இவங்க இந்த டிஜிட்டல் பென்ல டிஜிட்டல் ஸ்கிரீன்ல வரைவாங்க. இதுல என்ன இன்னொரு பிரமாதமான, ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ஒரு 6 லேயர்ஸ் இருக்கும் அவங்க வரையும் போது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கெட்சு சாதாரணமா சிம்பிள் ஸ்கெட்ச் போடுவாங்க, அதுக்கப்புறம் லைன் ஸ்கெட்சுன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கலரிங் கொடுப்பாங்க இங்க இருக்கிற மாதிரி. அந்த கலரிங் கொடுத்ததுக்கப்புறம் லைட்டிங் எஃபெக்ட்ஸ் கொடுப்பாங்க, ஒரு சில இடத்துல நிழல் வேணும், ஒளி வேணும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து சரௌண்டிங் பிக்சர்ஸ், சுற்றுமுற்றும் என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க. கடைசியில ஒருத்தர் வந்து ஃபினிஷிங் டச் கொடுத்துருவாங்க. இது நீங்க பாக்குற இந்த 6 விதமான செயல் ஒரு ஃப்ரேமுக்காக அவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமையும் பார்த்துட்டு 18,000 ஃப்ரேம்ஸ் பண்ணி நாங்க உருவாக்கின அந்த படம் தான், இந்த ஒரு ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த 18,000 ஓவியம் பண்றதுக்கு நாங்க யாரு நல்லா இந்த மாதிரி வரைவாங்க இந்தியாவிலே, எங்களுக்கு வந்து ஸ்ரீ அரவிந்தருக்காக பண்ணணும்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கான அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு ஆசை. அதனால இந்தியாவிலே ரொம்ப அருமையா இந்த மாதிரி அனிமேஷன் பண்ணக்கூடிய ஒரு குரூப்பை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வரைய வச்சு ஒரு ட்ரெய்லர் பண்ணோம். அவங்க கேட்டோம், 18,000 படம் வரையணும்னா எவ்வளவு பா செலவாகும் படம் பண்றதுக்காக அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, 18,000 ஓவியர்கள் ஓவியம் வரையணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 2 கோடி செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. 2 கோடின்னு சொன்ன உடனே நாங்க சொல்லுவோம், வேண்டாம்ப்பா, எங்களுடைய பாக்கெட் எல்லாம் எம்டியா இருக்கு, நாங்க உங்களுக்கு வந்தது ஒரு ஆசைனால, ஒரு ஆஸ்பிரேஷன்னால அப்படின்னு சொன்னோம். ஆஸ்பிரேஷன் நிறைய இருக்கு பட் காசு வந்து கிடையாது, ஏன்னா நாங்க வந்து காசு சம்பாதிக்கக்கூடிய ஆள்கள் கிடையாது. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு, நாம ஏன் ஒரு ட்ரெய்லர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால போன 15th of August ஒரு 2 நிமிஷத்துக்கான ஒரு ட்ரெய்லர் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். அந்த ரிலீஸ் பண்ணி எந்த அளவுக்கு டிவோட்டீஸ்க்காக அதை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை சேர்த்தோம்னா, ஒவ்வொரு டிவோட்டியும் சின்ன தொகை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சிறு துளி பெருவெல்லம் அப்படிங்கிற மாதிரி, 2 கோடி என்ன 20 கோடியா இருந்தாலும் ஸ்ரீ அரவிந்தருக்காக அது வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்க பண்ணிட்டோம். ஸோ அந்த அந்த ட்ரெய்லர் தான் இப்போ உங்களுக்காக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி முருகப்பன் சார் அதை பார்த்து அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் இந்த இதன்னு சொல்லி சொல்ல போறோம். ஷூர் சார். சிஸ்டர் நீங்க கொடுக்கணும்.
அவ்வளவுதான். இது இந்த ட்ரெய்லர்ல எந்த தருணத்தை நாங்க பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஸ்ரீ அரவிந்தர் வெளிநாட்டுல அவர் படிப்பை முடிச்சுட்டு வெளிநாட்டினுடைய அறிவை பூரா கரைச்சு குடிச்சிட்டு ரொம்பவும் வெஸ்டர்னைஸ்டா வந்துட்டு இருக்காரு. இந்தியா பத்தி ஜாஸ்தி எதுவும் தெரியாது. அவர் வந்து பாம்பேல அந்த துறைமுகத்துல இறங்கும் போது அவர் பாக்குறது என்னன்னா, இந்தியாவை வந்து ரொம்பவும் இந்த பிரிட்டிஷர்ஸ் அந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சீன் பாக்குறாரு. ரெண்டாவது வந்து இந்து முஸ்லீம் அடிச்சுக்கிறாங்க இந்த மதத்தினுடைய பேர்ல, அதை பாக்குறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பாலிக்கா நாங்க என்ன காட்டியிருக்கோம்னா, ஒரு யானை அவ்வளவு பெரிய உருவம் பாருங்களேன், ஒரு இத்தனோண்டு மனுஷன் வந்து அந்த யானையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அது வந்து இப்ப இந்தியாவினுடைய நிலைமை பாத்தீங்கன்னா, இந்தியாவினுடைய கலாச்சாரம் அதனுடைய மகத்துவம் இது எல்லாமே இருந்தாலும் அது வந்து ஒரு யானை மாதிரி ரொம்பவும் பெருசு பூதாகரமானது. அது இத்தனோண்டு மனுஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, அந்த அளவுக்கு இந்தியாவில தமஸ் இந்த அறியாமைன்னு சொல்றேன் இல்லையா, அது வந்து செட்டில் ஆயிருக்கு இந்தியாவில அந்த காலகட்டத்துல. இதுதான் ஸ்ரீஅரவிந்தர் பாக்குறாரு. இதை பார்த்துட்டு அவரு இந்திய மண்ணில ஒரு காலடி எடுத்து வைக்கிறாரு. எடுத்த உடனே இந்திய தாய் அவரை வந்து வரவேற்கிறது ஒரு ஆன்மீக அனுபவத்தின் மூலமாக. அவரு கால் வச்ச உடனே அவர் உள்ள வந்து ஒரு ஒரு அமைதி, ஒரு பூரண அமைதி அவர் உள்ளுக்குள்ள வந்து செட்டில் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அது வந்த உடனே அவருக்கு அப்பதான் தோணும், திஸ் இஸ் ரியல் இந்தியா. நம்ம பாக்குறது வந்து இப்போதைய நிலைமை, பட் ஆனா இந்த நிலைமைக்கு பின்னால ஒரு ஒரு சக்தி இருக்கு. அது வந்து இந்த யானை அடங்கி இருக்கு, ஒதுங்கமா இருக்கிற மாதிரி. எப்ப அந்த யானைக்கு தான் யானைன்னு புரியுதோ அப்பவே அது உணர்ந்து எழும் பாருங்களேன். அந்த உணர்ந்து எழுக்கிற யானையை யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டைனாமிக் பவர் வந்து இங்க தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்திய மண்ணில கால் வச்ச உடனே அது வந்து இட்ஸ் அன் இண்டிகேஷன் ஃபார் ஃபியூச்சர் விக்டரி. அப்ப ஃபியூச்சர் விக்டரி நம்ம காமிக்கணும் அப்படின்னு சொன்னா சிம்பாலிக்கா எப்படி காமிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்து முஸ்லீம் எல்லாம் ஒன்னா வர்றாங்க, அப்புறம் அடிமைத்தனம் நிறைய இருந்தது இந்தியாவில, அவங்கெல்லாம் அடிமைகள் எல்லாம் ரொம்ப சுதந்திரமா மாறிடுறாங்க, இந்தியா வந்து பூரணமான பொலிவோட வருது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக்கா அதை காட்டியிருக்கோம். ஸோ இதுதான் ட்ரெய்லர். இந்த எங்களுடைய இந்த முயற்சிக்கான சப்போர்ட், உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா வேணும். நம்மளுடைய தலைமுறை ஒரு முயற்சி பண்ணனாதான் இந்த மெசேஜ், ஸ்ரீ அரவிந்தனுடைய மெசேஜ் வந்து இளைஞர் சமுதாயத்துக்கு போய் சேரும். இதுல ரெண்டு நல்ல அம்சங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க சொல்ற விஷயம், இளைஞர்களுக்கு சொல்ற விஷயம் எல்லாத்துக்கும் எல்லாருடைய இதயத்துக்கின் உள்ளே இறை அம்சம் இருக்குது, அதை வெளியே கொணர்றது தான் ஆன்மீகம், வேற எதுவும் கிடையாது. இந்த ஆன்மீகத்துக்காக நம்ம இந்த லௌகிக வாழ்க்கையை துறக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையவே கிடையாது. ரெண்டாவது, அது எப்படி சொல்றோம்னா, ஒரு ஓவியங்கள் வழியாக கலைஞர்களால் தீட்டப்பட்ட அந்த ஓவியங்களின் ஒரு கோப்பாக அந்த இது வரும்போது அதனுடைய எஃபெக்டே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ இளைஞர்களை எழுப்பிப்பதற்காக ஒரு முயற்சி. கண்டிப்பாக ஒரு விண்ணப்பம் என்னன்னா, நம்ம எல்லாருமே இதை வந்து சப்போர்ட் பண்ணணும். வி ஹாவ் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூமெண்ட். இந்த மூமெண்ட்ல என்னன்னா, யாரும் வந்து 2 கோடி எங்கிட்ட அந்த அளவுக்கு காசு எதுவுமே இல்லைன்னு நினைச்சுக்க கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன தொகை, ஒரு 500 ரூபாய் எல்லாரும் நம்ம டொனேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டிலேயே 6 கோடின்னு சொல்றாங்க, அதுல 100ல் 1 கொடுத்தா கூட இளைஞர்களுக்கான இந்த படம் உருவாயிடும். ரொம்பவும் இந்த காலகட்டத்துல இளைஞர் சமுதாயம் வேற ஏதோ திசையில போயிட்டு இருக்கும் போது அந்த திசையை திருப்புறதுக்காக நம்ம தலைமுறை பண்ண வேண்டிய ஒரு கடமைன்னு கூட சொல்லலாம். அது எப்படி பண்ணணும், இந்த 500 ரூபாய் எப்படி போடணுங்கிறது அவரு திரு ரவி முருகப்பன் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பகிர்ந்துக்குவாரு, நான் அவருக்கு தகவல் கொடுக்குறேன். பட் இது வந்து வெறும் படம் பண்றதுக்கான விஷயங்கள் இல்லை, இந்தியாவை தட்டி எழுப்புவதற்கான ஒரு முயற்சி, இளைஞர் சமுதாயத்தை இந்தியாவினுடைய மேன்மை படுத்துவதற்கான ஒரு முயற்சியான்னு கூட நீங்க வச்சுக்கலாம். பட்